வணக்கம் ஐயா, உங்க தாயிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த பண்புனா எது சொல்வீங்க? தாயா? அம்மாவா? அந்த அம்மாவை போல உலகத்திலே அம்மாவே கிடையவே கிடையாது. நானும் என் அண்ணன் பாஸ்கரும் சென்னைக்கு வருவதாக முடிவு செய்து, அம்மா நாங்கள் சென்னைக்கு போக வேண்டும், எங்களுக்கு காசு வேணும் என்று கேட்டால், வீட்டில் இருந்த ரேடியோவை 800 ரூபாய், அந்த நேரத்தில் 800 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ரேடியோவை 400 ரூபாய்க்கு விற்று, இந்த 400 ரூபாயையும் எங்கள் கையில் கொடுத்து, போருமாப்பா உங்களுக்கு அது என்று கேட்டு வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த தாய், வீட்டு செலவுக்குப்பா ஒரு நான் 200 ரூபாய் வச்சுக்கிறேன், உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்தா போதுமாப்பா என்று கேட்டிருக்கலாம் அல்லவா? கேட்கவில்லை. இந்த பசங்க எப்படிப்பட்ட கேட்கவில்லை. ஆனால் இந்த பசங்க எப்படிப்பட்டவனுங்க, அவன்களும் சாதாரணமா இல்லை. 400 ரூபாய் வாங்கிக்கிட்டு, அம்மா நீங்க வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க, இது ஒரு 50 ரூபாய் வச்சுக்கிறீங்களா அப்படின்னா, அது கேட்டானுங்களா? கேட்கல. அது எங்களுக்குள் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வே இல்லை. பையங்க பணம் கேட்டாங்க, போதுமாப்பா என்று கேட்டு அந்த 400 ரூபாயை கொடுக்குறாங்க. போதுமாப்பானா, இன்னும் வேணும்னு கேட்டால் எங்க இருந்து போவாங்க? கையில் இருந்தது அத்தனையும் கொடுத்து விட்டார்கள். இதை எந்த கல்லூரி தர முடியும்? இந்த பண்பை எந்த யூனிவர்சிட்டி கொடுக்க முடியும்? இதுதான் பண்பு, இதுதான் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அது என்னுடைய தாயிடம் நிறைய இருந்தது, நிறையவே இருந்தது. இப்படிப்பட்ட தாய்க்கு என்னுடைய மனைவி அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு வருகின்ற நேரத்தில், முக்கியமாக நான் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுகிறேன். என் அம்மாவிற்கு என்று நான் லட்ச லட்சமாக சம்பாதித்து கொண்டிருந்த நேரத்தில் கூட, ஒரு சிறிய நகையோ, ஒரு காதணியோ, ஒரு தங்கமோ, ஒரு புடவையோ, ஒரு துணிமணியோ எதுவுமே எடுத்து கொடுக்கவில்லை. அவர்களும் கேட்கவில்லை. ஒரே ஒரு முறை என்னிடம் வந்து, அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமேப்பா. அம்மா உங்களுக்கும் எனக்கும் எதுக்குமா பணம் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லைப்பா எனக்கு வேணும்ப்பா. யார் எதுக்குன்னு தெரியல, எவ்வளோம்மா பணம் வேணும்னு. அவங்க ரொம்ப பெரிய தொகையை கேட்க போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு தயங்கி, இல்லைப்பான்னு ரொம்ப இழுக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு 2000 ரூபா பணம் வேணும்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு பயங்கரமான உள்ளுக்குள்ள சிரிப்பு. என்னம்மா இப்படி கேட்குறீங்க, 2000 ரூபாயா அப்படின்னு ஆக்ட் பண்ணுறேன் நான். 2000 ரூபாய்ப்பா? ஆமாப்பா ரொம்ப கேட்டேனா? இல்லைம்மா 2000 ரூபாய் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு போனேன். அந்த ஒரே ஒரு முறை தான் அது நடந்திருக்கிறதே தவிர, என்னுடைய மனைவியை பற்றியோ எந்த குறையும் சொல்லாமல். மனைவிட்ட எல்லா பொறுப்பும் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொறுப்பு இப்பெல்லாம் போயிருக்கும் பொழுது, என்னப்பா நான் இருக்கிறப்ப எப்படி எதுக்கு எல்லா பொறுப்பும் அவளே பார்க்கணும், நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த பண்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு தாயை வந்து ஒன்று, ஒரு சிறு குறை என் மனைவியை பற்றி என் அம்மா என்னிடம் முறையிட்டதில்லை. அதே போல் என் மனைவியும் அம்மாவை பற்றி எந்த வார்த்தையுமே சொன்னதில்லை. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தாள். என் அம்மாவிற்கு நான், அம்மா இருக்கும் பொழுதே, அம்மா இறந்து போனதாக எனக்கு படத்திலே சிச்சுவேஷன் சொன்னா, வந்து உன்னை போல ஆத்தா என்ன பித்து போட்டா, என்ன பித்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. பொண்ணு போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரைத்தான் பார்த்தா. இதான் பொண்ணை கேட்கும் வாயில் ஒரு சேலை கட்ட ஆத்தா, ஒரு நூலை கூட நானும் உனக்கு வாங்கி கொடுத்ததில்லைன்னு சொல்லி இதில் அந்த அந்த வரிகள் வரும். அது இந்த அவங்க இருக்கும் பொழுதே இந்த பாடலை ரெக்கார்ட் செய்து அவர்களுக்கு, அம்மா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு காட்டுறேன். பாட்டை கேட்டுட்டு, என்னப்பா அப்படின்னாங்க. இல்லைம்மா படத்தில் சிச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்னா,
கண்ணில தண்ணியா கொட்டுது அம்மாவுக்கு அம்மாவோட பாட்டு கேட்டு அந்த மாதிரியான ஒரு தாய் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதுமா எனக்கு மாணவிகளே நீங்களெல்லாம் தாய் தான் நீங்களெல்லாம் தாய் தான் எனக்கு தாய் தான் நீங்கள் தாயாக போகிறீர்கள் அல்லவா தாயாவீர்கள் அல்லவா இதுல இருந்தே தெரியுது நீங்கள் உங்க அம்மாவை எவ்வளவு லவ் பண்றீங்கன்ட்டு